ரோட் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங் இந்த நாலு விதமான லேர்னிங்ஸ் பற்றி தான் வந்து இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேசிக் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்க்க போகிறோம் லேர்னிங்னா என்ன அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அதோட பிரின்சிபல்ஸ் என்ன அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ வாட் இஸ் லேர்னிங் ஃபஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன Learning is what one gets through acquiring knowledge, habits, attitudes and practical skills either through study, self-experience or being taught. So learning அப்படிங்கிறது என்ன அப்படினா, நமக்கு கெடிக்கிறு knowledge. அப்பிறு habits, ஒரு ஒன்று கத்துக்கிறனால் நமக்கு வரக்குடிய பழக்க வழக்கங்கள் and attitudes. நம்மலுடைய behavior, அதுக்கப்புறமா செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அப்புறம் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறோம் ஏதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அந்த கெரியர் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக அக்வேர் பண்ணுற எல்லாமே நாலேஜ் ஆகட்டும் ஸ்கில் ஆகட்டும் பிஹேவியர் ஆகட்டும் ஆட்டிடியூட் ஆகட்டும் ஹேபிட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம் பட் இது எப்படி கிடைக்கும் எதர் த்ரூ ஸ்டடி நம்ம எதாவது படிக்கிறது மூலியமாக கிடைக்கும் ஆர் த்ரூ செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு அனுபவத்தின் மூலயமா கிடைக்கும் இல்லைனா சம்படி வில் டாட்டர்ஸ் யாராவது நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க

ஒரு நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் குட் ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு பேட் ஹேண்ட் ரைட்டிங் புரியாமல் சரியான வடிவங்கள் இல்லாமல் அந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கும் அப்புறம் குட் ஹேண்ட் ரைட்டிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் கீப் ஆன் ப்ராக்டிஸிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும் இந்த மாதிரியான இது ஆக்ஷன்ஸ் மூலிமா இந்த மாதிரி செய்கிறது மூலிமா அவங்களுக்கு ஒரு குட் ஹேண்ட் ரைட்டிங் கிடைக்கிது ஸோ அவங்களுடைய இது இல்லையா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் லேர்னிங்க்கு அப்புறமா இருக்கிறதுக்கும் அந்த மாறுது இல்லையா அதை தான் வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்து ஒரு கோவப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க ப்ராக்டிஸ் எடுத்து ட்ரைனிங் எடுத்து அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க பிஹேவியரே சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பிஹேவியர் த்ரூ ப்ராக்டிஸ் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல த கோவம் அதிகமானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அது மூலிமா அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க இந்த

லேர்னிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லேர்னிங் இஸ் யூனிவர்சல் யூனிவர்சல் அப்படின்னா என்ன ஆல் த லிவிங் பீயிங்ஸ் வந்து லேர்ன் பண்ணுது ஹியூமன் பீங்ஸ் மட்டும் கிடையாது ஒரு காக்கா குருவி முதற்கொண்டு எல்லா ஒரு லிவிங் பீயிங்ஸும் ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுது இல்லையா ஒரு குறு குட்டி குருவி வந்து பிறந்த உடனே அந்த எக்லேருந்து ஆகி வெளியில் வந்த உடனேவே அது ஒன்றும் பறக்காது ஸோ அதை எப்படி பறக்கணும் அப்படிங்கிறதுக்கு லேர்ன் பண்ணுது ஒரு கிங்ஃபிஷர் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு க்ரொக்கடைல் ஏதோ ஒரு அனிமல் அது வந்து அதனோடய எப்படி ஹண்ட் ப ஹண்ட் பண்ணணும் ஒரு சிங்கக்குட்டி வந்து எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு லேர்ன் பண்ணுது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூனிவர்சல் அப்படிங்கிறது எல்லா லிவ்விங் பீயிங்ஸும் உயிருள்ள உள்ள எல்லாமே வந்துட்டு லேர்னிங் வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து அதோடய ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் லேர்னிங் இஸ் யூனிவர்சல் நெக்ஸ்ட்டு வந்து லேர்னிங் இஸ் கண்டினியூஸ் கண்டினியூஸ் அப்படிங்கும்போது என்னாகுது நம்ம கருவறையிலருந்து கல்லறை வரை ஊம் டு டாப் எப்போவுமே நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் பிறந்த உடனேவே குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது ஒரு பேச்சிலருந்து நடக்கிறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து எல்லாமே லேர்ன் பண்ணி நம்ம டில் டெத் டெட் பெட்டில் இருக்கிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ லேர்னிங் இஸ் கண்டினியூஸ் லேர்னிங் ரிசல்ட்ஸ் இன் இம்ப்ரூவ்ட் பெர்ஃபாமன்ஸ் நம்ம ஆன் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலியமாக நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் ஏதோ இப்போ ஒரு படிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு டீச்சிங் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற டீச்சிங் ஸ்கில்ஸ் டீச்சிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு கிட்டாரிஸ்ட் ஒரு பியானிஸ்ட் இல்லை ஒரு மியூசிஷியன் அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ லேர்னிங் ரிசல்ட்ஸ் இன் இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸ் லேர்னிங் இஸ் பர்பஸிவ் பர்பஸிவ் அப்படின்னா தேவை ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம் இல்லையா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் ஸோ லேர்னிங் இஸ் பர்பஸிவ் தேவை இல்லாமல் போய் நம்ம ஜஸ்ட் லைக் தட் யாருமே வந்து லேர்ன் பண்ண மாட்டாங்க ஸோ லேர்னிங் இஸ் பர்பஸிவ் லேர்னிங் இஸ் மல்டிபிள் அண்ட் இன்டகிரேட்டிவ் மல்டிபிள் அப்படிங்கும்போது வெரைட்டி ஆஃப் லேர்னிங் இருக்குது இல்லையா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாம் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது இல்லை ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ணுது எமோஷன் கண்ட்ரோல் டெவலப் பண்ணது எல்லாம் எமோஷனல் லேர்னிங் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு வேர்பல் லேர்னிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி பேசி பேசுகிறதுக்கு லேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது ஸோ லேர்னிங் இஸ் மல்டிப்புள் அண்ட் இன்டெக்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் லேர்னிங் இஸ் கண்டிஜென்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிஜென்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா லேர்னிங் இஸ் நாட் சம்திங் டு பி கிவன் ஓகேவா ஜஸ்ட் லைக் திட் கொடுக்குறத மட்டும் கிடையாது இட் இஸ் கெயின்ட் பை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நம்ம வந்து நிறையா லேர்ன் பண்ணுவோம் சொந்த அனுபவங்கள் மூலயமா ஒரு இடத்துக்கு போகாதீங்க இப்படி ஆகிடும்னு போது கேட்க மாட்டாங்க பட் அந்த இடத்துல போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே போக மாட்டோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் குட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் பேட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஸோ லேர்னிங் இஸ் கண்டிஜென்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் எ பர்சன்ஸ் நாலேஜ் ஆர் லேர்னிங் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் பர்சன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக அவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங் லேர்னிங் இஸ் யூனிவர்சல் லேர்னிங் இஸ் கண்டினியஸ் லேர்னிங் ரிசல்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் லேர்னிங் இஸ் பர்பஸிவ் லேர்னிங் இஸ் மல்டிபிள் அண்ட் இன்டகிரேட்டிவ் லேர்னிங் இஸ் கன்டிஜென்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ்

நெக்ஸ்ட்டு வந்து நீட்ஸ் தேவை ஒரு தேவை இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஜாப் கிடைச்சிருக்கு இப்போ ஜெர்மனியில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அந்த ஜாபை வந்து நீங்கள் கிடைக்கணும் வாங்கியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெர்மன் கத்தே ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஷார்ட் பீரியட் கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுருவோம் இல்லையா நீங்கள் உங்களுக்கு அங்கே போகிற டைம்க்குள்ளே எப்படி லேர்ன் பண்ணணுமோ எப்படி என்ன டைம் ஒதுக்கி பண்ண முடியுமோ நம்ம பண்ணிடுவோம் ஒரு தேவைன்னு இருந்தால் கண்டிப்பாக அங்கே லேர்னிங் வந்து கண்டிப்பாகவே நடக்கும் ஸோ மோட்டிவேஷனல் தான் நடக்கும் நீட் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் நெக்ஸ்ட் வந்து மெச்சுரேஷன் மெச்சுரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் லேர்னிங் எதுக்கு மெச்சுரேஷன் வேணும்னு சொல்கிறோம்னா மெச்சுரேஷன் ப்ரொவைட்ஸ் த நெசசரி ரெடினஸ் தி இண்டிவிஜுவல் உங்களை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆயத்தைப்படுத்துறது நம்மளை ரெடியாக இருக்கிறதுக்கு வந்து அந்த அந்த ஏஜ்க்கான மெச்சுரேஷன் இருக்கும்போது அந் அந்த லெவல் வந்து லெவல் ஆஃப் லேர்னிங் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் கிட்டே போய் நம்ம ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸியோ இதையோ கொடுத்து படினா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த லெவல் வரும்போது அதுக்கான லேர்னிங் இருந்ததுன்னா அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க ஸோ மெச்சுரேஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்பேக் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னாலும் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோ இல்லை நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ நீங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை ஈஸியாக பண்ணுறீங்க பண்ணலை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீட்பேக் வரும்போது லேர்னிங் வந்து இன்னும் சீக்கிரமாக நடக்கும் அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட்டு நம்மளோட மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்ட் வேலில் பண்ணுறோம் அப்படின்னா அது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபீட்பேக் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் தி லேர்னிங் நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படினா மாதிரி அந்த லேர்னிங் வந்து எப்படி நடக்கும் எதிர் ஸ்பீடாக நடக்கும் இல்லை கம்மியாக நடக்கும் ஸோ ஒரு ஒருத்தவங்களோட ரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்கு இல்லையா சீக்கிரம் நல்லபடி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க கொஞ்சம் வந்து டல் ஹெர்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லேட் ஆகும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரேட்டில் லேர்ன் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த லேர்னிங்கும் டிஃபர் ஆகும் நெக்ஸ்ட்டு அட்டென்ஷன் அட்டென்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு மேம் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்க வந்து அந்த மேமை கவனிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன சொல்லித்தராங்கிறது புரியும் அப்போ தான் அங்கே லேர்ன் பண்ண முடியும் ஸோ அந்த அட்டென்ஷன் இருக்கணும் அட்டென்ஷன் இல்லை அப்படிங்கும் போது அது வராது ஒரு ப்ளசன்ட் அட்மாஸ்பியரில் ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட்டில் இருக்கும்போது அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ அட்டென்ஷன் இருந்தால் லேர்னிங் வந்து இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கைடன்ஸ் கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் டீச்சர்ஸ் ஒரு டீச்சர்ஸாக இருக்கும் போது நம்ம வந்து எப்படி கைட் பண்ணுறோம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி கைட் பண்ணுறோம் ஒரு புவர் ஸ்டூடண்ட் ஐ மீன் படிப்பு ஏறாத அந்த மாதிரி டல் ஹெட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள எப்படி கைட் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் எப்படி கைட் பண்ணுறோம் அந்த மாதிரியான கைடன்ஸ் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி அவங்களோட லேர்னிங்கும் மாறலாம் நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட் ஆட்டிடியூடில் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிற இடத்துல லேர்னிங் வந்து ரொம்பவே ஈஸியாக நடக்கும் ஸோ இங்கே வந்து ஃபேக்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த லேர்னிங் சொல்கிறோம் இல்லையா ஸோ எது வந்து லேர்னிங்க்கு ஒரு தூண்டுகோல அமை எது வந்து லேர்னிங் அதிகப்படுத்துதுன்னு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால் அங்கே லேர்னிங் வந்து நிச்சயமாக நல்லா நடக்கும் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஸோ நம்ம எது லேர்ன் பண்ணாலும் அதை நீ கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு புதிய ஒரு குக்கிங் லேர்ன் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் இப்போ போய் ஒரு குக் பண்ண லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஃபஸ்ட்டு டே போய்ட்டு எதுவும் ஒரு செஞ்சுட்டு வந்துட்டா வராது இல்லையா So, again and again, we should keep practicing. அப்பதான் வந்து அந்த skill நமக்கு நல்லா வரும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் we need practice. Next, ability to correlate. Ability to correlate அப்படிங்கரது வந்து நம்மிடு present knowledge and past knowledge இன் correlate பாண்டும். இது வந்து already we have seen in the Piaget's theory, assimilation, accommodation, இதல்லாம் பாத்தும். So, whatever is there, வி ஹாவ் அ நாலேஜ் ஆன் எவ்ரி திங் எல்லாத்துலேயுமே ஒரு நாலேஜ் இருக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் ஸோ நமக்கு புதுசாக வர விஷயங்களை இல்லை நியூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ப்ரீவியஸ் நாலேஜோடு கோரலைட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி படிக்கிறதும் லேர்ன் பண்ணுறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறோம் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் மெனி லேர்னிங் ஹேப்பன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்குது நம்ம லேர்ன் பண்ணுறோம் ஃபஸ்ட் மார்க் எடுத்தோம்னா மேம் வந்து நமக்கு இது வாங்கி தரேன்னு சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் எங்கள் அப்பா கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதுக்காக லேர்ன் பண்ணுறோம் இல்லை நான் ஃபெயில் ஆயிட்டா அடிப்பாங்க அதனால பயந்துகிட்ட லேர்ன் பண்ணுறோம் ஸோ ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆல்சோ ப்ளேஸ் எ இம்பார்ட்டண்ட் ரோல் இன் லேர்னிங் ஸோ இங்கே திஸ் பிக்சர் இதில் வந்துட்டு ஐ ஹேவ் கிவன் ஃபியூ அதர் திங்ஸ் விச் கேன் இன்ஃப்ளன்ஸ் லேர்னிங் ஸோ லேர்னி லேர்னரோட கேபபிள் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் என்ன டாஸ்க் வேரியபிள்ஸ் என்ன என்விரான்மெண்ட் வேரியபிள் ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிளில் வி ஹவ் காட் ஸ்பேஸ் ஆம்பியன்ஸ் என்விரான்மெண்ட் டெக்கோரம் அம்யூனிட்டிஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கணும் காத்தோட்டமாக வெளிச்சமான ஒரு ஸ்பேஸாக இருக்கணும் நல்ல ஆம்பியன்ஸாக இருக்கணும் நல்ல மனநிலையில் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் ப்ரொவைடாக இருக்கணும் இந்த மாதிரியான இருந்திருந்தால் எல்லாமே அவைலபிளாக இருக்க நேரத்தில் வந்துட்டு லேர்னிங் வந்து இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் லேர்னிங் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதான வே வே காரணிகள் அப்படின்னு சொல்லலாம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கம்மிங் டு த மெயின் திங் பேசிக் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் ஒரு ப்ரின்ஸிபல் லேர்னிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் லேர்னிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் க்ரோத் ஃபார்ம் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது என்ன வி ஹவ் ஆல்ரெடி ல சீன் ஃபிசிக்கல் லேர்னிங் ஐ மீன் ஃபிசிக்கல் க்ரோத்து காக்னட்டிவ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா ஸோ லேர்னிங் அப்படிங்கிறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் க்ரோத் தான் நம்ம என்ன விஷயம் லேர்ன் பண்ணுறோமோ இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஒரு விளையாடுறதுக்கு லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா காகனேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் இருக்கும் இல்லை ஒரு மாரல் வேல்யூஸ் லேர்ன் பண்ணுறமா இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் லேர்ன் பண்ணுறோமா ஸோ எனி திங் வாட் வி லேர்ன் ஜஸ்ட் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் க்ரோத் நம்ம வளர்ச்சியின் ஒரு நிலையாக தான் இந்த கற்றலை வந்து நம்ம இது பண்ணுறோம் லேர்னிங்கை வந்து பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் லேர்னிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் க்ரோத் நெக்ஸ்ட்டு லேர்னிங் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட் ஸோ லேர்னிங் நடக்கும்போது என்னாகும் ஒரு ஒரு ஸ்டிம்லஸ் இருக்குது அந்த ஸ்டிம்லஸ்க்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் தூண்டல் துளங்கள் அந்த ஒரு ஸ்டிம்லஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பழகிறோம் அந்த பிஹேவியர் ஆட்டிடியூடு பிஹேவியர் இதெல்லாம் மாறுது ஸோ ஒரு இடத்துல லேர்ன் பண்ணும்போது வாட் வீ லேர்ன் வி கெட் அடாப்ட் டு த என்விரான்மெண்ட் அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்குமான ஒரு விஷயமாக இந்த லேர்னிங் வந்து நமக்கு இருக்குது லேர்னிங் இஸ் ஆர்கனைசிங் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர்கனைசிங் எக்ஸ்பீரியன்சஸ்னால் வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் நமக்கு ஓல்ட் நாலேஜ் இருக்கும் பாஸ்ட் நாலேஜ் இருக்கும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் அதோடு சேர்ந்து நியூ எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் நியூ நாலேஜ் கிடைக்கும் ஸோ பாஸ்ட்டையும் ப்ரெசென்ட்டையும் நியூ எக்ஸ்பீரியன்சஸையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் அது வந்து எந்த ஒரு விதத்தமாக எந்த ஒரு நாலேஜாக இருந்தாலும் ஸ்கில்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ரீஃபைண்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லேர்னிங் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் வந்து லேர்ன் பண்ணுவாங்க அந்த தேவை ஆகிறதுக்காக லேர்ன் பண்ணுவாங்க அந்த தேவையோட ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி நம்ம இப்போ உடனே பண்ணியே ஆகணும் அப்படிங்கும் போது அதுக்கான லேர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம தேவை எப்படி இருக்கோ பர்பஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி வில் ஹாவ் தட் லேர்னிங் லேர்னிங் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட் இன்டெலிஜென்ட் ஆக்ட் அப்படின்னா நம்ம லெவல் ஆஃப் பெர்ஃபார்மென்ஸ் ப்ராக்டிஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ப்ரொஃபிஷியன்சி அட்டெண்ட் பண்ணுறோம் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதில் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறோம் அது எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறோம் அதுதான் சி ஜஸ்ட்டு ஒரு ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மட்டும் நமக்கு வந்து வந்துடது சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் இதுலேயே ஹேண்ட் ரைட்டிங் சொன்னோம் இல்லையா இப்போ ஒரு குட் ஹேண்ட் ரைட்டிங் வரணும் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அந்த காம்பனண்ட் என்ன அந்த ஆல்ஃபெட் ஏ எப்படி எழுதணும் இல்லை தமிழாக இருந்தாலும் அந்த எழுத்துக்களோட வடிவங்கள் வந்து எப்படி இருக்கணும் அது லைன் மேலே உட்கார வச்சு எழுதணும் அந்த லைன் மேலேயே கரெக்டாக இருக்கணும் அப்புறம் லாங்காக ஹெச் எல் இதெல்லாம் லாங்காக போகணும் ஜிஒயினா கீழே வரணும் இந்த மாதிரியான புரிதலோடு நம்ம எழுதும்போது தான் ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதும்போது மட்டும்தான் தான் வந்துட்டு நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆகும் இந்த லேர்னி ஜஸ்ட் லைக் தட் நம்ம சும்மா தினமும் ஒரு பேஜ் எடுத்து எடுத்து வச்சு எழுதிட்டே இருக்கோம் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்துருமானா வராது ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த காம்பனென்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு ப் ப்ரொஃபிஷியன்சி ரீச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ லேர்னிங் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட் அகெய்ன் லேர்னிங் இஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இந்த சேம் எக்ஸாம்பிள் வி கேன்டல் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணும் ஓகே நம்ம கற்றுக்கணும் இன்றைக்கி எழுதணும் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணும் கற்றுக்கணும் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவலே வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சனே ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டோடு அதை பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் ஒரு மேம் வந்துட்டு ஹாரிட்டிங் எனக்கு புரியல நீ எழுது எழுது எழுதுன்னு தினமும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கடமைக்காக அவங்க எழுதும்போது அந்த லேர்னிங் வந்து நடக்கவே நடக்காது ஸோ லேர்னிங் இஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து கம்பல்சரியாக தேவை நெக்ஸ்ட் லேர்னிங் இஸ் போத் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் சி இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் அப்படிங்கும்போது லேர்னிங் எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடங்கள்லேயும் நடக்குது எங்கள் இண்டிவிஜுவல் செல்ஃப் மோட்டிவேட்டட் நான் படிக்கணும் நான் லேர்ன் பண்ணணும் நான் கற்றுக்கணும் எனக்கு வரணும் அந்த செல்ஃப் மோட்டிவேஷனோட எனக்கான தேவைகள் இருக்கும்போது நான் லேர்ன் பண்ணுவேன் செகண்ட் வந்து சோஷியல் சோஷியல் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சோஷியல் ஏஜென்சிஸ் நிறைய சோஷியல் ஏஜென்சிஸ் இருக்குது என்ன ஃபேமிலி இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது வேறு மீடியாலாம் இருக்குது இந்த மாதிரி வெறிய மற்ற சோஷியல் ஏஜென்சிஸ்க்காக இல்லை அவங்க கொடுக்குற விஷயங்களுக்கு லேர்ன் பண்ணுறது அவங்களுடைய ஃப ஃபேக்டர்ஸ் இல்லை அவங்களுடைய உந்துதல் மூலிமா அந்த மோட்டிவேஷனில் நம்ம லேர்ன் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு சோஷியலுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கலாம் ஸோ இது எந்த விதமாக இருந்தாலும் It brings in the changes in the behavior of child. Individual or social agencies learning happens, and both the learning brings a change in the behavior of the child. Next, learning cannot be forced. This is most important. No one can force a child to learn something. எந்த ஒரு குழந்தையோ ஒரு எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எதுவுமே லேர்ன் பண்ண வைக்க முடியாது அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் புரிஞ்சிருக்கணும் தென் ஓன்லி தே கேன் லேர்ன் எனி திங் இஃப் ஃபோர் சைல்டுக்கு மேக்ஸ் வரலை அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை டியூஷன் வைச்சாலும் அவங்களுக்கு வந்து அது வராது ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்க தான் செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்து நான் படிக்கணுங்கிற நினச்சி லேர்ன் பண்ணாங்கன்னா உடனே லேர்ன் பண்ணிவிடுவாங்க பட் ஜஸ்ட் சிம்பிளி பை ஃபோர்ஸிங் யூ கே நாட் மேக் எனி ஒன் டு லேர்ன் சம்திங் Learning takes place only when the learner interacts with his environment. Yes. ஒன்லி வென் லேர்னர் இன்ட்ராக்ட்ஸ் வித் திஸ் என்விரான்மெண்ட் விச் அவர் வாட் எவர் மேபி தட் என்விரான்மெண்ட் அவங்க எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ அந்த என்விரான்மெண்ட்டோட இருக்கணும் இன்ட்ராக்ட் ஆகி இருக்கணும் இஃப் த லேர்னிங் என்விரான்மெண்ட் இஸ் ரிச் அண்ட் ஹெல்த்தி த லேர்னிங் வில் பி எஃபெக்டிவ் இல்லை அந்த என்விரான்மெண்ட் சரியில்லை எதர் ஃபிசிக்கலாவோ ஃபினான்ஷியலாவோ இல்லை மென்டலாவோ அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான இடத்துல இல்லை இப்போ அவங்க ஒரு சோகத்தில் இருக்காங்க டிப்ரெஷனில் இருக்காங்க இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்குது இல்லை ஃபினான்ஷியலி அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது ஃபிசிக்கலி வந்துட்டு வீக்காக இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு ரீசன் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு ப்ராப்பர் லேர்னிங் நடக்காது ஸோ த லேர்னர் ஷுட் டேக்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் த என்விரான்மெண்ட் ஆல்வேஸ் அந்த கூட இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து இன்ட்ராக்டிவாக இருந்தால் மட்டுந்தான் ஒரு ஹெல்தி அண்ட் ரிச்சர் என்விரான்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ரிச்சர் இந்த சென்ஸ் ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை எல்லா விதத்துலையும் ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு ஆம்பியன்ஸாக ஒரு குவைட்டான பிளேஸில் ஒரு நல்ல ஒரு இது என்வரான்மெண்ட் இருக்கும்போது லேர்னிங் வந்து ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு த ட்ரூ லேர்னிங் பிரிங்ஸ் சேஞ்சஸ் இன் த பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இயர்ஸ் இஃப் த லேர்னிங் இஸ் ரியலி ட்ரூ ஒரு ப்ராப்பரான லேர்னிங் நடக்குது ஒரு ட்ரூ லேர்னிங் நடக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு குட் பிஹேவியரை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வரும் அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அது ஆட்டிடியூட் இருக்கலாம் எமோஷ்னலாக இருக்கலாம் இல்லை நாலேஜ் வைஸாக இருக்கலாம் எது வந்து அவங்க ப்ராப்பராக க ட்ரூவாக லேர்ன் பண்ணுறாங்களோ அந்த ட்ரூ லேர்னிங்கான ரிசல்ட் வந்து நிச்சயமாக அவங்க பிஹேவியரில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க லேர்னிங் இஸ் அ ஹோல் இஸ் இட் இஸ் இன் ஹியூமன் நேச்சர் டு எனி திங் இன் இட்ஸ் டு சி எனி திங் இன் இட்ஸ் டோட்டாலிட்டி அதாவது மொத்தமாக நம்ம பார்க்கறது இஃப் இன்டக்ரேட் தம் இட் பிகம்ஸ் மீனிங்ஃபுல் நம்ம வந்து எதெல்லாம் லேர்ன் பண்ணுறோமோ அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங்காக வந்து நம்ம கொண்டு வரணும் ஜஸ்ட் செப்பரேட்டட் ஃப்ராக்மெண்ட்ஸாக பார்க்காம திங் அண்ட் எவ்ரி திங் வாட் வி லேர்ன் வி ஷுட் பிரிங்க் இட் அஸ் அ ஹோல் திங் லேர்னிங் டிபெண்ட்ஸ் அப்பான் கெய்னிங் இன்சைட் கெய்னிங் இன்சைட் அப்படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி அட் ஃபஸ்ட் நமக்கு வந்து எதுவுமே புரியாமல் இருக்கலாம் நம்ம என்ன படிக்கிறோம் ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கலாம் பிட்ஸ் அண்ட் பீஸஸ்ஸாக இருக்கலாம் வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த காம்போனட் ஆஃப் த டாஸ்க் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் இருக்கு எடுத்தவுடனே புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் புரியாமல் இருக்கலாம் இல்லையா ஸ்லோலி வாட் ஹேப்பன்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணி அவங்க சொல்கிற விஷயங்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் But all of a sudden, ஆஸ் அ ஃப்ளாஷ் வி மே அண்டர்ஸ்டாண்ட் டெம் எஸ் அப்படி அதை லேர்ன் இருக்க இருக்கிறக்க திடீர்னு வந்துட்டு நமக்கு அதை பற்றின புரிதல் ஏற்பற்றும் ஒரு இன்டெப்த்து புரிதலான புரிதல் வந்து கிடைக்கும் போக போக அதுதான் வந்து இன்சைட் அப்படின்னு சொல்கிறது கெட்டிங் இன்சைட் அப்படின்னு சொல்வது ஸோ லேர்னிங் டிபெண்ட்ஸ் அப்பான் கெய்னிங் இன்சைட் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அந்த டீப்பான ஒரு புரிதல் கிடைக்குதோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த காம்பனன்ஸை நம்ம கோரலேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த இன்ட லேர்னிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு ஒரு டீச்சராக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து எப்படி ஈஸியாக அதை புரிய வைக்கலாமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்க அவங்க எப்படி சொல்லி கொடுத்தா அவங்க அதோட டெப்த்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த லேர்னிங்கும் வந்து நல்லாவே நடக்கும் ஸோ லேர்னிங் டிபெண்ட்ஸ் அப்பான் கெய்னிங் தி இன்சைட் So these are all the various principles of learning and characteristics of learning.